அண்ட் வெல்கம் டு ஷர்லி வி டைரிஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கேன். ஸோ சீக்கிரமாக இந்த கொரோனா நம்மளை விட்டு போயிட்டு எல்லாரும் மக்கள் நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அது கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ போடுறோன்னோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த புதுசாக ஒரு ஃபிஷ் டேங்க் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன்னா என்னென்ன எனக்கு ஞாபகம் இல்லை, பீட்டா ஃபிஷ்ஷஸ் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு டேங்க்கில் வந்து ஜெயண்ட் பீட்டா ஃபிஷ்ஷும் இன்னொரு டேங்க்கில் வந்து கேலக்ஸி ப்ளூ பீட்டா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் இதில் வந்து கேலக்ஸி ப்ளூ பீட்டா ஃபிஷ் போட போகிறேன், இதில் வந்து ஜெயண்ட் பீட்டா ஃபிஷ் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜெயண்ட் பீட்டா ஃபிஷ். இந்த டேங்க்கில் நான் இந்த ஜெயண்ட் பீட்டா ஃபிஷ்ஷை போட போகிறேன். இதை வந்து நான் எதுக்கு இன்னும் போடாமல் வச்சுருக்கேன்னா, இந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் இந்த இருக்க தண்ணியோட டெம்பரேச்சரும் ஒன்றா மேட்ச் ஆன உடனே இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் இதுக்குள்ளே போட்டுருவேன். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது. இதை இங்கே வச்சிடலாம், சேஃபாக இங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஆல்மண்ட் லீவ்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட உடனே இது இப்படி தான் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். டைம் ஆக ஆக இது அப்படியே உள்ளே போய் சிங்க் உள்ளே போய் அது லாஸ்ட்டில் போய் அப்படியே தங்கிடும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வந்து இது சிங்க் ஆகிட்டுருக்கும். இது உண்மையிலே ரொம்ப நல்ல லீவ், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த குட்டியாக ஃபிஷ் டேங்க் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த ஆல்மண்ட் லீவ்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை, இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபிஷ் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் வளரும். ஸோ வாங்க இந்த டேங்க் பார்க்கலாம். இந்த டேங்க்கில் நான் என்ன ஃபிஷ் போட போகிறேன்னா, இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து கேலக்ஸி ப்ளூ பீட்டா ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை நான் இதில் இந்த டேங்க்கில் போட போகிறேன். சேம் நான் இது எதுக்கு இன்னும் போடாமல் வச்சுருக்கேன்னா, இந்த வீடியோவில் காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் இந்த ஃபிஷ்ஷோ இது இந்த ஃபிஷ்ஷில் இருக்க தண்ணியோட டெம்பரேச்சரும் சேமாக ஆனதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் இந்த டேங்க்கில் போட்டுருவேன். சிமிலராக இதுலேயும் ஒரு ஆல்மண்ட் லீவ்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை டைம் ஆக ஆக உள்ளே அப்படியே சிங்க் ஆகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் செம்ம க்யூட்டாக அவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இந்த ரெண்டு ஃபிஷ்ஷஸும் என்னோடய 4 feet டேங்க்கில் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் நான் இந்த ரெண்டு ஃபிஷ்ஷஸையும் அந்த 4 feet டேங்க்கில் போட்டேன்னா, ஒரு செகண்டில் என்னோடய அரவணா, அரப்பம்மா, பைஷர் அப்புறம் அந்த ஃபிஷஸ் எல்லாம் உடனே இதை சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ அதனால தான் இதுக்கு தனியாக ஒரு டேங்க் வாங்கி இதை தனியாக செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட, இது என்னென்னா, இது ரெண்டு ஃபிஷ்ஷஸும் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸில் பாவம் இது தனியாக இருக்கும்ல, அதுக்கு ஒரு கம்பெனி வேணும்ல, அதுக்காக நான் ஐடியா பண்ணி என்ன பண்ணலான்னு யோசித்தேன்னா, ஸோ இந்த குட்டி க்ரீன் டெட்ராஸ், ஆக்சுவலாக நான் இப்போ வாங்கிட்டு வந்தது வந்து இது ஒரு 20 pieces க்ரீன் டெட்ராஸ் இருக்குது. இதை வந்து இதில் ஒரு
டோட்டல் இல்லை ஒரு ஒரு டேங்கில் 10 ஃபிஷ்ஷும் இன்னொரு டேங்கில் 10 ஃபிஷ்ஷும் போட்டால் ஸோ அது கொஞ்சம் தனியாக இல்லாமல் அதுக்கு ஒரு கம்பெனியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையும் நான் இதுக்குள்ளே 10 ஃபிஷ்ஷஸாக பிடிச்சி போடுவேன். ஸோ தட் அது தனியாக இல்லாமல் அதோட அதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கம்பெனியாக அது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து நான் இந்த க்ரீன் டெட்ராஸ் போட போகிறேன். எனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஐடியா ஃப்யூச்சரில் என்ன ஐடியா பண்ணலான்னு இருக்குன்னா ரமினோ டெட்ராஸ், அப்புறம் நியோன் டெட்ராஸ், ரெட் ஷ்ரிம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி இந்த டேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டு போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டேங்கை ஒரு நல்லா ஒரு பார்த்தா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக செட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ பிளான்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வாங்கி இதில் இன்னும் ஃப்யூச்சரில் டெக்கரேட்டிவாக ஒரு செட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் செட் பண்ணி முடிச்சிருவேன். அது செட் பண்ணோடனே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த புது ஃபிஷ்ஷஸையும் அந்த பிளான்ஸ் அந்த அக்வேரியம் புது அக்வேரியம் செட்டப்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்து ஒரு பேசிக் செட்டப் வீடியோ.